பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் குறிப்பாக நம்மிடமிருந்தே புறப்பட்ட சில தலைவர்களுடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தைப்பூசத்தை நடத்த விடாமல் தடுக்க வேண்டும் என்ற முயற்சிகளுக்கு மத்தியில் தைப்பூசம் சிறப்பாக நடைபெறுவதற்குரிய அதிகாரத்தை நம்முடைய அரசாங்கம் வழங்கியிருக்கிறது குறிப்பாக மலேசிய இந்துக்கள் எப்பொழுதும் போல தைப்பூச தடைபடாமல் கொண்டாடப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் பலவிதமான பேச்சுவார்த்தைகளுக்கு இடையில் இன்றைக்கு தைப்பூசம் எப்பொழுதும் போல தொடர்ந்து கொண்டாடுவதற்குரிய அனுமதி அரசாங்கம் வழங்கியிருக்கின்றார்கள் காவடிகள் இல்லை என்றாலும் காவடி ஏந்தியவர்களெல்லாம் பால் குடம் எடுத்து சொல்வதற்கும் அதே நேரத்தில் நம்முடைய பக்தர்கள் பெரிய அளவில் கடந்த காலங்களில் போல் லட்சக்கணக்கில் பத்து மலையிலோ அதில் மற்ற ஆலயங்களோ கூடாமல் விட்டாலும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பக்தர்களோடு தைப்பூச விழாவை கொண்டாடுவதற்கு அனுமதி கிடைத்திருக்கின்றது கடந்த ஆண்டு இது போன்ற வாய்ப்புகள் நமக்கு இல்லை கடந்த ஆண்டு பத்து மலையில் வந்து மிக மக்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை தைப்பூசம் கொண்டாடப்பட்டது இந்த ஆண்டு நம்முடைய முழுமையாக கொண்டாடப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அண்மையில் புயலென புறப்பட்டிருக்கின்ற ஓமிக்ரோன் எனப்படுகின்ற புதிய வகை கிருமியினால் நாம் பாதிப்படைந்து விடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இந்த ஒரு குறிப்பிட்ட எல்லையை எண்ணிக்கையிலான பக்தர்களோடு கொண்டாடுவதற்கு அனுமதியை வழங்கியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் நம்முடைய ரத ஊர்வலம் நடைபெறுவதற்கும் அதே நேரத்தில் அந்த ரதம் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் நின்று பக்தர்கள் பக்தர்கள் காட்சி பக்தர்கள் திருத்தலங்களுக்கு செல்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இதை முறை முறையாக நம்முடைய இந்தியர்கள் குறிப்பாக இந்து சகோதரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் பேசுகின்ற காலம் வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிட்டால் அதற்கு யார் பொறுப்பேற்க போகின்றார்கள் என்ற மிகப்பெரிய கேள்விக்குரியும் நம் கண்முன்னே எழுகின்றது இன்றைக்கு இந்த துரோனா கொரோனா தொற்று குறிப்பாக இப்பொழுது புதிதாக வந்திருக்கின்ற ஓமிக்ரோன் தொற்று தெரிந்தவர் தெரியாதவர் இளைஞர் வயதானவர் என்ற பாகுபாடு இல்லாமல் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கின்றது நம்முடைய நாட்டிலும் மக்களுடைய மத்தியில் குறிப்பாக சமுதாயத்தின் மத்தியில் இந்த நோய் பரவிக் கொண்டிருக்கின்றது ஆக இதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதில் ஒரு தான் குறைந்த எண்ணிக்கையோடு இந்த விழாக்களை கொண்டாடுங்கள் என்று அரசாங்கம் எடுத்திருக்கின்ற இந்த முன்னெடுப்பு ஆக இதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் எல்லாம் நன்றாக நடந்தால் இறைவனுக்கும் பெருமை நம்முடைய சமுதாயத்திற்கும் பெருமை ஆனால் ஏதாவது நாம் எதிர்பாராத அசம்பாவிதம் நடந்து இந்திய சமுதாயத்தின் மத்தியில் இந்த நோய் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக அது நமக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும் என்பதை கருத்தில் கொண்டு அனைவரும் இந்த இந்த ஆண்டு தைப்பூசத்தை இந்த புதிய நிபந்தனைகளோடு கொண்டாட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி